தற்சமயம் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளாவினுடைய கடலோர பகுதிகளை ஒட்டிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அதாவது 16/10/2021 ஆகிய இன்று, அது கேரளாவிற்கு உள்ளாக ஊடுருவ இருக்கிறது என்பதை நான் இந்த குரல் பதிவின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது தொடர்பாக நம்ம நிறைய முறை விவாதித்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த சுழற்சியானது கேரளாவில் கரையை கடந்து அது நிலப்பகுதிகளுக்குள்ளேயே நகர இருக்கிறது. தமிழகத்திலையும் பார்த்திங்கன்னாக்கா அதனுடைய தாக்கமானது உணரப்படும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கப்போவது கிடையாது. இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மிக சிறப்பாக கொச்சி முதல் திருவனந்தபுரம் இடையில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் காற்று வந்து ஊடுருவி கொண்டிருக்கிறது. மேற்கு திசை காற்று மிக சிறப்பாக குவிந்து கொண்டிருக்கிறது. இவற்றை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த குரல் பதிவுடன் இணைத்திருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களில், குறிப்பாக அந்த சுழற்சியினுடைய தற்போதைய நிலவரத்தை சுட்டிக்காட்டும் வகையில் ஒரு சிகப்பு நிற வட்டம் காட்டியிருப்பேன். அந்த சிகப்பு நிற வட்டமிட்டு இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த சுழற்சி வந்து நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக சிறப்பாக ஈரப்பதம் மிக்க காற்றானது அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆகையினால தான் கேரளாவினுடைய தெற்கு கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அதன் பிறகு அவைகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை அடைவதனால தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இது தொடர்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவிலும் நான் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, மழையின் தீவிரத்தன்மை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலேயே அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏனென்று கேட்டீர்களேயானால், அந்த சுழற்சியானது தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது நிலப்பகுதிகளை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அது நிலப்பகுதிகளை நோக்கி மேலும் நகரும் பொழுது அதனுடைய தாக்கத்தினால தமிழக வட மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் கனமழை பதிவாகும். வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட சோலையாறனை, பரம்பிக்குளம், அதே போல சின்கோனா சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் இன்றைக்கு மழை தெறிக்க விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இருக்க முடியாது. இந்த குரல் பதிவின் வாயிலாக அது தொடர்பான விஷயங்களை தான் நம்ம விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்கப்பட்டு விட்டது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கமான புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்தில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளில் வானிலை எப்படி இருக்கலாம், அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் எந்த மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம கொஞ்சம் விரிவாக விவாதிக்கலாம். வாங்க நம்ம காணொலிக்குள்ள நேரடியாக போயிடலாம். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, தென்காசி கடையநல்லூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட தென்காசி முதல் ராஜபாளையம் வரை இடையிலான அந்த சாலைகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நெல்லை மாவட்ட மேற்கு பகுதியான அம்பாசமுத்திரம் சுற்று வட்டார பகுதிகள் மாஞ்சோலை அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பாபநாசம் வனப்பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க நெல்லை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பேட்டை சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்க இடங்களில் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் கலாக்காடு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், கலாக்காடு வனப்பகுதிகள், வீரப்புலி வனப்பகுதிகள் என நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் கோவளம் திருவனந்தபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கடல் பகுதிகளிலிருந்து மிக சிறப்பாக காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் நிச்சயமாக தரமான மழை பதிவாகி கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த பகுதிகளை கடந்த அந்த மழை மேகங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை அடுத்தடுத்து அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகையினால் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அங்குமிகமாக மழை வந்து பதிவாகும். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் தேனி மாவட்டம் மேகமலை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. மழை மேகங்கள் தற்சமயமும் அந்த இடங்களில் ஊடுருவி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. குமிழி சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் கம்பம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக கம்பத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. கேரளாவில் சில இடங்களில் வலுவான மழை மேகங்களே பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவள்ளாவுக்கு கொஞ்சம் கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்சமயம் கனமழை பதிவாகி கொண்டிருக்கலாம் அந்த மலைப்பகுதிகளில். அதில் வந்து மாற்றுக்கருதே கிடையாது. தொடுப்புழா சுற்று வட்டார பகுதிகள், கோட்டயம் சுற்று வட்டார பகுதிகள், ஆழப்புழா சுற்று வட்டார பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் ஊடுருவி கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களை பொறுத்தவரையில்
உங்களுக்கு வாழ்ப்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையின் அளவு அதிகரிக்க தொடங்கலாம். தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்க அந்த சுழற்சி வந்து ஒரு இடத்துல நிலை கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறப்பாக காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த சுழற்சியானது மேலும் கிழக்கு நோக்கி நகரும்பொழுது அது நிலப்பகுதிகளை நுழைய முற்படும்போது, அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவ முற்படும்பொழுது உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதிகளிலும் மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்கும். ஆகையினால் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்ப்பாறை சுற்று வட்டார பகுதிகள், சின்கோனா சுற்று வட்டார பகுதிகள், சின்னக்கல்லாறு சுற்று வட்டார பகுதிகள், சோலையரணை சுற்று வட்டார பகுதிகள், பரம்பிக்குளம் சுற்று வட்டார பகுதிகளில் மழையின் தீவிரத்தன்மை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இருக்க முடியாது. நான் கூறியிருந்ததைப் போலவே காற்றின் வேகமும் அதிகரிக்க தொடங்கும். ஆகையினால் அங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது மிகவும் நல்லது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அதாவது நீங்கள் நிலப்பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் ஒரு சுழற்சி வந்து நகர்ந்து செல்றதற்கும், அதே சமயம் ஒரு சுழற்சியினுடைய தாக்கமானது மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியான ஒரு மலைப்பகுதிகளுக்கு மேற்கில் நிலவுறதும் ரொம்ப வித்தியாசமானது. இந்த ரெண்டு கண்டிஷனையும் நீங்கள் வந்து ஒரே மாதிரியாக அணுக முடியாது. அதாவது மாதிரிகள் வந்து அந்த இடத்துல வந்து மழை வந்து குறைவாக பெய்யும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ மாதிரிகளினுடைய கணிப்புகளை இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து உறுதித்தன்மையும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்தவரையில் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சில இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் சரி, அதே போல் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி, 17 தேதியும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மழையை வந்து பதிவாகலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில். ஏன்னா அந்த சுழற்சி வந்து கரையை கடந்து நகர்ந்து சென்றாலும் அது காற்றை தம்பசம் இழுக்கிறதுனால உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்பொழுது இன்று அடுத்த 24 மணி நேரத்திலும் வாழ்ப்பாறை சுற்று வட்டார பகுதிகள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழை பதிவாகும். நீலகிரி மாவட்டத்திலையும் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தற்போது அந்தந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ அந்த சுழற்சி வந்து மத்திய பகுதிகளை ஒட்டி, அதாவது கொச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளை நிலவிக் கொண்டிருப்பதன் காரணமாக கொச்சி மற்றும் திருவனந்தபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மேகங்கள் மிக சிறப்பாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. கேரளாவினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்களிலும் மழையின் அளவு அதிகரிக்கும். எப்படினாக்கா அந்த சுழற்சி வந்து நிலப்பகுதிகளை அடைந்த பிறகு, அதன் பிறகு அது காற்றை தமசம் இழுப்பதன் காரணமாக கேரளாவினுடைய வடக்கு கடலோர மாவட்டங்களிலும் மழையின் அளவு அதிகரிக்கும். அதே சமயம் தமிழக வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்கும். அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகையினால நீங்கள் மாதிரிகளை பார்த்துவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அந்த அளவுக்கு மழையெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது வேறு, சமவெளி பகுதிகள் என்பது வேறு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என்பது வேறு. இதே போன்ற காலகட்டத்தில் இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் காற்று அந்த இடங்களில் குவிவதன் காரணமாக சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். அதே போல் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் நல்ல வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதனை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் யாராவது நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க சொல்லுங்கள். ஸோ அதுக்காக தான் அந்த தகவல்களை நான் வந்து இன்றைக்கி காலை நேரத்திலே நான் வந்து பதிவு பண்ணுறேன். காலை நேரத்தில் பொதுவாக நம்ம பதிவு பண்ணுறதில்லை. நான் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவிலே நான் வந்து சொல்லியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் நான் காலை நேரத்தில் மீண்டும் அந்த சுழற்சியினுடைய நிலவரம் தொடர்பாக ஒரு குரல் பதிவை பதிவு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இந்த குரல் பதிவை தற்சமயம் நான் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். சுழற்சியானது இன்னும் நிலப்பகுதிகளை அடையவில்லை, அது கடல் பகுதிகளில் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆகையினால நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தமிழகத்தினுடைய வட மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இருக்கவே முடியாது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, அதாவது இப்போ இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது, சிறப்பான மழை வந்து பதிவாகப் போகுது, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தமிழக உட்பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வந்து பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக செம்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் என்பது அதிகமாக தான் இருக்கிறது. அதாவது சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் நிச்சயமாக அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை வந்து பதிவாகும். காற்று மிக சிறப்பாக அந்த இடங்களில் குவிந்து கொண்டு தான் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா விசாகப்பட்டினத்தை கடந்து அந்த சுழற்சியானது நிலப்பகுதிகளுக்குள்ளே நிலவிக் கொண்டிருக்கிறது. அது விசாகப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள் அந்த இடத்துல தான் அது நிலவிக் கொண்டிருக்கிறது. கடல் பகுதிகள் அதே போல் நிலப்பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுழற்சியினுடைய மையப்பகுதி என்பது மிகவும் சிறிய அளவிலாக இருக்கப் போவது கிடையாது. அது மட்டுமானது அந்த சுழற்சியானதும் பார்த்திங்கனாக்கா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பதன் காரணமாக
அது வந்து ஒரு இந்த இடத்துல தான் வந்து கரையை கடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. ஸோ இப்போ அது எந்த இடத்துல நிலை கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா விசாகப்பட்டினம் அந்த நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அதே போல் அதனுடைய தாக்கமானது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த சுழற்சியானது மேலும் மேற்கு நோக்கி நகர இருப்பதன் காரணமாக உங்களுக்கு சென்னையில் மிக சிறப்பாக காற்று குவியும். அதுவும் சென்னை மாநகரோடு புறநகர் பகுதிகளில் குறிப்பாக புலிக்கேட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் நிச்சயமாக மழை பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் கிடையாது. இவை தவிர்த்து வட உள் மாவட்டங்களிலும் மழை பதிவாகலாம். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகும். அதாவது ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதே போல் ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். சென்னை புதுச்சேரிக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். புதுச்சேரி மாவட்டத்துடைய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். அது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப இந்த மழை வாய்ப்புகளும் மாற்றங்களுக்கு உட்பட்டது. இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தென் உள் மாவட்டங்கள்லாம் மழை பதிவாகாதா, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மழை பதிவாகும். எப்போனாக்கா அந்த சுழற்சி வந்து கரையை கடந்த பிறகு அது நிலப்பகுதிகளுக்குள்ளே என்றான பிறகு தான் நம்ம வந்து தென் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்க முடியும். அதனுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் உட்பகுதிகளில் அதே போல் மேற்கு உள் மாவட்டங்களில் அதே போல் பார்த்திங்கனாக்கா நமக்கு தென் உள் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள் என்பது அமைய இருக்கிறது. இப்பொழுது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் அதே போல் தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய வட தமிழகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய மழை வாய்ப்புகளை தீர்மானிக்க இருப்பது என்பது தற்சமயம் விசாகப்பட்டினத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் விசாகப்பட்டினம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சி அதனுடைய நகர்வுகளின் காரணமாக காற்று குவிதலின் காரணமாக நல்ல மழை வந்து பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நல்ல மழை என்று சொல்வதை விட இந்த மழையானது அங்குமிகமாக தான் பதிவாகும். இது வந்து ஒரு பியூர்லி ஒரு வெப்பசலன மழை தான். சுழற்சியே நேரடியாக இங்கே வந்து மழை வந்து கொடுக்கல. அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து காற்றின் திசை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகள் தான். காற்று மிக சிறப்பாக குவிவதனால் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகள் தான். அதே சமயம் இந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது நிலப்பகுதிகளை அடைந்த பிறகு அவை நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து வரும்பொழுது அதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய மழை என்பது வந்து வேறு. அது வந்து ஓரளவு நல்ல மழை அது எந்த இடத்துல இருக்குதோ அதே போல் அதனுடைய தாக்கத்தினால் அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழையானது உள் மாவட்டங்களில் ஓரளவு நல்ல மழையை ஏற்படுத்தும். அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம். பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை உங்கள் கூட நான் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் எனக்கு கிடைக்க வந்திருக்கிறது. அது தொடர்பான விஷயங்களையும் நான் அடுத்த சில மணி நேரங்களில் அதாவது முழுமையான மழை அளவுகள் பட்டியலை அடுத்த சில மணி நேரங்களில் நான் அது முகநூல் பக்கத்தில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேலோட்டமாக சில பகுதிகளின் நிலவரத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா சில பகுதிகளின் நிலவரத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நாகர்கோயில் சுற்று வட்டார பகுதிகளில் இதுவரை 63 மில்லிமீட்டர் அளவு மழையும் அதே போல் உங்களை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் 62 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதியான ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் 55 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. மேலும் நிறைய இடங்களின் மழை அளவுகள் கிடைக்க வந்திருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் நமது புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்தில் அனைத்து பகுதிகளின் மழை அளவுகள் பட்டியலும் பதிவு செய்யப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் நமது தமிழ் வெதர் உலாக் யூடியூப் பக்கத்துடனும் சரி, அதே போல் நமது புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்தினுடனும் சரி, நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். வானிலை தொடர்பான விஷயங்களை சில மணி நேர இடைவெளிக்கு ஒரு முறை நாம் தொடர்ச்சியாக புதுப்பித்து கொண்டே இருப்போம், அப்டேட் செய்து கொண்டே இருப்போம். ஆகையினால நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அந்த சுழற்சியினுடைய நிலவரம் தொடர்பாக இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் உலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.